கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி வணிகர்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உலக தமிழ் தொழில் முனைவோர்கள், வணிகர்கள், திறனாளர்கள் கலந்து கொள்ளும் த ராய்ஸ் எமோஜ் லண்டன் மாநாடு உங்களை அன்போடு அழைக்கிறது. நடைபெறும் நாள் மே 5-6-7-2022. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தமிழ் ரைஸ் .org என்ற இணையதளத்தில் உடனே பதிவு செய்யுங்கள். வணிகத்தில் வளம் பெற லண்டனுக்கு வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது, அவருடைய துறை மீது மின்சார வாரியத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லி ஆளுநர்கிட்ட போய் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்ன கொடுத்துருக்காரு? புகார் மனு, ஆளுநர்கிட்ட போயிட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காரு. எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னன்னா, ஏற்கனவே இவர் தான் போய் ஒரு புகார் மனு கொடுத்தாரு. யாருக்கிட்ட? ஆளுநர்கிட்ட. திராவிட முன்னேற்ற கழக இது மேலே ஒரு போய் புகார்லாம் கொடுத்தாரு. கொடுத்தோடனே இல்லை இல்லை, அவங்க போய் திமுக கொடுத்தாங்க. திமுக கொடுத்து அதிமுக ஆட்சி மேலே கொண்டு போய் கொடுத்தாரு ஸ்டாலின். இவர் எனக்கு சொன்ன பதில் ரொம்ப சிரிப்பாக இருந்தது. எனக்கு சில நேரத்தில் அப்படி பேசுகிறாரு ஜாலியாக. ஆளுநர் போலீஸ் மூலியமாக விசாரிப்பாருன்றார். ஆளுநர் கூப்பிட்டு விசாரிப்பார், இந்த புகாரை விசாரிப்பார் அப்படின்னா அது என்ன போலீஸ் ஸ்டேஷனாக விசாரிக்கிறது? ஆளுநர் யார்? அவர் வாங்கி ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறது ஒரு ரப்பர் ஸ்டாம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபார்வேர்ட் பண்ணுற ஏஜென்சி மாதிரி. அப்படிதான் அவரால் பண்ண முடியும். சட்டப்பேரவையினுடைய தலைவர் வேற விஷயம், இவ்வளோதான் அவர் வேலை. அவர் எப்படி கூப்பிட்டு விசாரிக்க முடியும்? இது எப்படி ஒரு ஐபிஎஸ் சொல்ல முடியும்? இதை முதல்ல நான் கேட்டேன். எந்த சார், உங்கள் முதுக பாருங்க சார், நாட்டில் நிறையா பிரச்சனைகள் இருக்கு. இவர் போய் எங்கள் மனு கொடுக்குறாரு. மனு அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, சீனியர் சிட்டிசன் ரயிலில் போகிறதுக்கு சுதந்திர காலத்துலேருந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த கன்செக்ஷன் 40% பிஜேபி எடுத்துருச்சு. அது யார்கிட்ட போய் மனு கொடுக்குறது? பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு, யார்கிட்ட போய் மனு கொடுக்குறது? கேஸ் சிலிண்டர் விலை 1000 ரூபா வந்துருச்சு, யார்கிட்ட போய் மனு கொடுக்குறது? நாட்டில் நிறையா பிரச்சனை இருக்கு, இவர் போய் மனு கொடுத்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் அவர் பொழுதுபோல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக ஃபெயில்டு. அதனால் அவர் வந்து ட்ரை டு ஆக்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு. நல்ல காலம் அவர் இதை நம்ம முருகன் மாதிரி வேலை கையில் எடுக்காம ஒரு மனுவை கையில் எடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இவர் இது மாதிரி நிறைய புகார்கள்லாம் சொல்கிறாரு. ஆனால் ஒரு தடவை கூட நீதிமன்றத்துக்கு அவர் போன மாதிரியே தெரில. எந்த புகார்னாலும் தூக்கிட்டு ஆளுநர்கிட்ட தான் போகிறாரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அந்த எலெக்ஷனில் வந்து திருமுல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆதாரம் வச்சுக்கிட்ட சொன்னாங்க பழனிசாமி பன்னீர்செல்வம். அது மாதிரி எல்லாம் ஒரு யூனிட்டி தானே. இதெல்லாம் வந்து எந்த ஆதாரமும் கிடையாது. சும்மா போய் ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். நீங்கள் சொல்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போகலாம், நோட்டீஸ் விடலாம். நான் கூட டிவிஎஸ்சியில் கேஸ் கொடுத்து பெண்டிங் இருக்குது. இப்போ தான் திருப்பி சீரியஸாக இன்க்வைரி பண்ணிட்டு இருக்கு, லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆகவே எவிடன்ஸ் வேணும், கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறான். நீங்கள் சொன்னது கரெக்ட். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார், அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர் வழக்கம் போல் சொல்கிறது தான், நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க, எதுவும் காட்டுங்க அப்படின்றாரு. அவர் வழக்கம் போல் நடக்கிறது தான், இது முறைகேடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆதாரத்தை காட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன சார் தயக்கம்? ஆதாரம் இருந்தா தானே காமிக்கிறதுக்கு. அண்ணாமலைகிட்ட ஆதாரம் கிடையாது. அதிமுகவில் நடந்த ஊழல்கள் பற்றி என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் வேணா என்ன கேட்க சொல்லுவோம், நான் காட்டுறேன். அதை வேணா அவர் எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்து விட்டோம். எக்கச்சக்கமாக வச்சிருக்கோம். இங்கே எந்த ஆதாரமும் இப்போ எப்படி சார் கிடைக்கும்? ஆட்சிக்கு வந்து 9 மாதம் 3-4 மாதம் கொரோனாவில் போயிடுச்சு, மீதி அதுக்குள்ள பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்படி தான் 4 முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அம்மா இருந்த பின்னாடி ஜெயக்குமார், அப்புறமா 3 தடவை அண்ணன் பன்னீர்செல்வம், 4 தடவை பட்ஜெட். 3.7 லட்சம் கோடி ஆரம்பிச்சது கடன். அப்புறம் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், 3.9 ஆகும், 4.9 ஆகும், 4.9 ஆகும். இப்படி போய் முடிஞ்சது. எடி ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்லாப் ஏறிக்கிட்டே இருக்கும். கடன் பட்ஜெட்டில் துண்டு விடும். 56 கோடி வேணும்னாரு, அப்படியே ஷார்ட்டேஜ் என்னாரு யாரு? ஜெயக்குமார். இப்படி தானே போச்சு. அப்புறம் இங்கே மாத்திரம் ஒரு தற்காலிக பட்ஜெட்டை சமர்ப்பிச்சு 5.67% அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திமுக ஏன் கோபம் வருது உங்களுக்கு? நீங்கள் ஏதாவது அதை கம்மி பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, சும்மா ஏமாத்துற வேலை சார். இவங்க பொய்யெல்லாம் எடுபடாது. ஆகவே இந்த கமிஷன் மிக விரைவில் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று நம்புகிறேன்.
அண்ணாமலை ஒரு இடத்துல பேசுறப்போ நான் 20,000 புத்தகங்கள்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது உடனே ஒருத்த கமெண்ட்ஸ் போட்டான் பப்ளிக், 20,000 புத்தகத்தை எப்படி சார் படிப்பீங்க, வயசு 37, 40 வச்சுக்கோங்களா, அவர் வயசு 40 இருக்கும், வயசை குறைச்சாரு என்னன்னு தெரியல, 40க்கு எவ்வளவு வருஷம், 40 வருஷம், ஒரு நாளைக்கு ஒரு புக்கை படிச்சீங்கன்னா 365 புக்கு தான் படிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு, 40 வருஷத்துக்கு 4×12 அது ஒரு 6×4 24 15,000 கொஞ்சம் தான் சார் இருக்கிறோம். நீங்க எப்படி சார் நீங்க 20,000 படிச்சீங்க, அண்ணாமலை இந்த வேலை இந்த கரடியெல்லாம் நம்மகிட்ட விடாதீங்கன்னு ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டார், அவர் போட்டு தான் கரெக்ட். இப்போ இன்னொரு பிரச்சனைய ஒரு விஷயத்த மகாராஷ்டிரா பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குகிறாராம். மோடி 2 மணி நேரம் தான் தூங்குறாராமா, அதுக்கு தனியா டாக்டர்ஸ் இருக்காங்க, தூக்கம் வரலன்னா அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி தூக்கம் வருது தூக்கம் வரலன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க, அதனால சொல்லுவேன் 2 மணி நேரம் தான் அவர் தூங்குறாருன்னா அது தூக்கம் வராது வியாதி, எனக்கு கூட நைட்ல சரியா தூக்கம் வர்றதில்ல, எங்க சொந்தக்கார ஒருத்தர் மாப்பிள்ள இருக்காரு அவரு கூட தூக்கம் வர்றதில்ல, நிறைய பேருக்கு நாட்டுல தூக்கம் வர்றதில்ல, அதுக்கு டாக்டர்கிட்ட தான் போட்டு வரணும். மோடி நாட்டு நலன் கருதி தூங்காம இருக்காராமா அப்படி சொல்றாரு, அவரு யார் சொல்றது, மக்கள் பணியில ஈடுபட்டு இருக்காரு, ரொம்ப ரொம்ப மக்கள் பணியில ஈடுபட்டு இருக்காரு, அதனால அப்படிதான் சொல்லுவாங்க, பெட்டர் நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க. சரி சார், இந்த அண்ணாமலையினுடைய இந்த அதிரடி அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடுமாங்க சார், பாரதிய ஜனதா கட்சியிலே ஈடுபடல, அப்புறம் அவருடைய தலைவர் எப்படி சார் ஈடுபடும், அண்ணாமலைக்கு போய் என்ன அதிரடியா அரசியல் பண்ணிட்டார் அவரு, இப்போ அதிமுக கூட்டணியில் 4 சீட்டு வந்திருக்கு, கமலஹாசன் என்னதால 1 சீட்டு கோயம்புத்தூர்ல வந்துச்சு, இல்லைன்னா மயூரா ஜெயக்குமார் வந்திருப்பாங்க எனக்கு தெரியும், இன்னொரு சீட்டு காந்தி தான் ஒரிஜினலா நின்னாரு, நைடா நாகேந்திரன் ஒரிஜினலா ஏடிஎம்கே இருந்து வந்தவர், 200 ரோட்டு 300 ரோட்டுல இதெல்லாம் ஏடிஎம்கே சப்போர்ட்டோட ஜெயிச்சது தானே, தனியார் அணி ஜெயிக்க சொல்லுங்க சார், அப்புறம் பேசுவோம் அசம்பலிலையும் நாடாளுமன்றத்திலையும், எந்த அதிரடியும் கிடையாது, நீங்க தான் அதிரடினு சொல்லணும், என்ன அதிரடி, அவர் போலீஸா இருக்கும்போது லட்டியில வேணா அடிச்சிருக்கலாம், யாரையாவது அதிரடி எல்லாம் கிடையாது, எந்த அதிரடியும் கிடையாது, ஆனா இந்த அதிரடி இந்த கடவுள் பேரை சொல்றது அப்புறம் மதம் இதெல்லாம் வச்சு இங்க அரசியல்லாம் பண்ண முடியாது, இந்த மண் அதுக்குரிய மண் அல்ல, இந்த இந்த வேலையெல்லாம் அந்த நார்த்ல எவனாவது ஏமாந்து இருந்தா அங்க போய் பண்ணுவோம். நன்றி சார், எங்களோட உங்க கருத்துக்களை பேசணும், ரொம்ப நன்றி மார்ஷல். கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி வணிகர்களுக்கோர் அரிய வாய்ப்பு, உலக தமிழ் தொழில் முனைவோர்கள் வணிகர்கள் திறனாளர்கள் கலந்து கொள்ளும் தி ரைஸ் எமர்ஜ் லண்டன் மாநாடு உங்களை அன்போடு அழைக்கிறது, நடைபெறும் நாள் மே 5-6-7-2022, இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள tamilrise.org என்ற இணையதளத்தில் உடனே பதிவு செய்யுங்கள், வணிகத்தில் வளம் பெற லண்டனுக்கு வாருங்கள்.